ஹலோ மை டியர் பீப்பிள்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினிமலைஸ்டு சாலிசிலிக் ஆசிடை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். ஆக்சுவலி இப்போ உங்கள் ஃபேஸில் வந்து எனக்கு வந்து பிம்பிள்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது, என் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சாலிசிலிக் ஆசிட் தான் அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் சீரம்னு கடையில் நிறைய மினிமலைஸ்லே கிடைக்குது. மினிமலைஸ்ட் ஆர்டினரியில் இருந்தெல்லாம் சாலிசிலிக் சீரம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸாக இருக்குது, ரொம்ப குறுகுறுன்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் சாலிசிலிக் சீரமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து கம்மியாக தான் பிம்பிள்ஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்பப்போ வரும், ஆனால் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபேஸ் வாஷை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், ஆனால் 2% இருக்குது. 2% யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டானவங்க தான் 2% யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிடுக்கு புதுசு அப்படின்னா 2%க்கு டைரெக்டாக போயிடாதீங்க. ஐ ரெக்கமெண்டட் யூ சம்திங். நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட் 1% இருக்கிற இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் இது யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிடை பழக்கப்படுத்திக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 2%க்கு போனேன். ஸோ இப்போ வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப எனக்கு நிறைய குறுகுறுன்னு பருவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாலிசைக்ளிக் ஆசிட் இருக்கிற சீரமை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு கம்மியாக தான் வருது, ஆனால் எனக்கு போக மாட்டேங்குது, அப்பப்போ வரும். ஒரு மந்த்லி ஒரு 5 வரும், ஒரு 5 பிம்பிள்ஸ், 6 பிம்பிள்ஸ், இல்லை 7 ஆக்னேஸ் அந்த மாதிரி வரும். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாலிசைக்ளிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 1% உள்ள ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த டெர்மாகோலேருந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இது பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இது யூஸ் பண்ணி ஒரு இது முடிச்சு அட்வான்ஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் புதுசுக்கு வந்துடலாம் 2%க்கு. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் எல்லாமே நோட் பண்ணிட்டேன். எதுவுமே ரொம்ப இன்னும் அக்வா, கிளிசரின், இது எல்லாமே ஒரு நார்மல் ஒரு ஃபேஸ் வாஷில் ஆட் பண்ணுறக்கு ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஆனால் இது எதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி அப்படி எதுவுமே கொடுக்காது. ஸோ நீங்கள் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு முதல்ல ஒரு டெஸ்ட் மாதிரி குட்டியாக பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 300 ருபீஸ், 100 ml, 2% சாலிசைக்ளிக் ஆசிட் மினிமலைஸ்டு. 1% சாலிசிலிக் ஆசிட் டெர்மாகோவோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 230 something இருந்துச்சு. இதுவும் 100 ml தான், 230 something இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆமாம். ஸோ யா, தட்ஸ் இட். இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஆக்னே ப்ராப்ளமை பற்றி படித்தோம், நான் சொன்னேன். ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு குட் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.